தமிழ்நிரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஓபிஎஸ் அணியை சார்ந்த கொள்கை பரப்பு செயலாளர் திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல், தமிழ் நிறத்திற்கு வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சார், இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக தற்பொழுது இடைக்கால அறிக்கை சிபிசிஐடி சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். எப்படி பார்க்குறீங்க, எதுவும் முன்னேற்றம் ஏற்படும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு விஷயத்த பெருசாக நீங்களும் எதிர்பார்க்குறீங்க, ரொம்ப நாளாக அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த நகர்வு? இதில் இப்போ மார்ஷல், எங்கேயாவது திருடன் பிடிபடுவானா? தொடர்ந்து நடந்த நாலு கொலைகள் மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்கோம், எல்லாத்துக்கும் மனப்பாடமே ஆயிடுச்சு. பகதூர் காவலாளி, தினேஷ்குமார் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரு, கனகராஜ் கார் டிரைவர், இரண்டாவது அக்யூஸ்டாக இருக்க சயான், எல்லாமே தொடர் கொலைகள் என்று சந்தேகப்படக்கூடிய விபத்தில் இறந்து போனவர்கள். ஆகவே போஸ்ட்மார்ட்டங்கள்லாம் ஆகி எல்லாம் போய் சேர்ந்தாச்சு. ஆனாலும் இதற்கு ஒரு விடிவு காலமே இல்லை. இத்தனை ஆண்டுகள் கடந்தோடி விட்டது. ஆட்சியில் இருக்கும் பொழுது சரியாக விசாரிக்க மாட்டார்கள் என்பது நாடறியும் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். ஆட்சி மாறியது, நான் கண்டுபிடித்து சொல்லுவேன் என்ற முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னும் அசம்பிளியில் சட்டமன்றத்தில் சொல்லுகிறார், எந்த உயரத்தில் இருந்தாலும் கண்டுபிடிப்போம் என்று சொல்லி. அதை வரவேற்கிறோம், ஆனால் எப்பொழுது என்பதுதான் எங்களது கேள்வியாக இருக்கிறது. இது தொடர்ந்து தள்ளிப்போய்கொண்டே இருப்பது கொலைகாரர்களும் கொள்ளைக்காரர்களும். சுதந்திர நாட்டில் இவ்வளவு பெரிய கொலைகளையும் கொள்ளைகளையும் செய்துவிட்டு சுதந்திரமாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள், நம் கண்முன்னேயே இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை கைது செய்யவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். நான் ஓப்பனாக வரேன் மார்ச்சல், எனக்கு கருத்து வேறுபாடே இல்லை. நல்லா நீங்கள் கவனிங்க, ஆட்சி மாறுது. முதல்வராகிதான் ஸ்டாலின் அவர்கள், அவர் முதலமைச்சர் ஆன பின்னால் மிகவும் அவரோடு எதிர்பார்த்தோம். தேர்தல் நேரத்தில் சொன்னார், போனார், எல்லாம் ஆச்சு. ஆனால் திருமதி வி கே சசிகலா என்கின்ற கொடநாடில் இன்னும் சில ஏக்கர்கள் அவருக்கு இருக்கிறது. அந்த உரிமையாளர் அவர்தான் அம்மாவோடு இருந்தார் என்பது உண்மை. அவரிடம் சென்று இந்த காவல்துறை விசாரணை செய்தது, வீட்டுக்கே போனாங்க, விசாரணை பண்ணாங்க, அதெல்லாம் நடந்துச்சு. ஏன் மார்ஷல் பழனிசாமிகிட்ட மாத்திரம் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க? விசாரணை என்பது பொதுவான ஒன்று. சசிதரூர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கேரளாவில் அவரோட ஒய்ஃப் அவர் நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள ரூம்ல சூசைட் பண்ணிட்டார், டெல்லியில ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல. அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட விசாரணை நடந்தது இல்ல. யாரை விட்டு வைத்திருக்கிறது? விசாரணை என்பது பொதுவானது. முதல்ல விசாரணைங்க என்ன சொல்றாரு அந்த ஆளுன்னு பார்ப்போம். பல கேள்விகள் எழுதுல, நீங்க தானே முதலமைச்சர், நீங்க தானே ஹோம் மினிஸ்டரா இருந்தீங்க, ஏங்க நீங்க ஏங்க மறுநாள் உங்க அம்மா தெய்வம்னு சொன்ன இடத்த போய் பார்க்கல? இந்த கொலைகள் நடந்தது பறந்து போயிருக்கணும்ல கொடநாடுக்கு? எத்தனை தடவை கொடநாடு உள்ள போய் அம்மா காலில் விழுந்திருப்பீங்க நீங்க? எத்தனை அமைச்சர்கள் கையை கட்டிட்டு முன்னாள் அமைச்சர்கள் அங்க போய் நின்றுப்பான்? ஏங்க ஏன் நீங்க போல ஹோம் மினிஸ்டர் இருந்து? நீங்க தானே முதலமைச்சர், நீங்க தானே ஹோம் மினிஸ்டர், ஒரு தெய்வம் வாழ்ந்த வீடுன்னு சொல்றீங்களே, ரொம்ப ஈஸியா பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்றீங்களா? அதை அங்கிருந்து காவல்துறையில் இருந்தவர்கள் ஏன் விளக்கப்பட்டார்கள்? ஏன் ஒரு போலீஸ் கூட அங்க இல்லாம போச்சு? மின்சாரமே துண்டிக்கப்படாது என்று அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா சொல்றாரு. அப்படிப்பட்ட இடம் இல்ல, ஆயிரக்கணக்கான தேயிலை தொழிலாளர்கள் பயன்பெற்ற இடம் இல்ல. நீலகிரி மாவட்டத்துல அந்த தேயிலைக்காக ஒரு 2000 ரூபாய் ஏக்கருக்கு கொடுத்த அழகு பார்த்த தாயல்லவா அவர்கள்? அப்ப ஏன் நீங்க போகல? சந்தேகம் எழுப்புதில்ல, நீங்க அப்ப இருந்த டிஜிபி, அப்ப இருந்த ஹோம் டிபார்ட்மெண்ட் இருந்த செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி எல்லாமே விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் தானே, ஏன் இதை விசாரிப்பதில்லை? அப்புறம் இதுக்கு சுதாகர்னு ஒரு கமிட்டியை போட்டு ஒரு ஐஜி தலைமையில அவர் கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி டாக்டர் சுதாகர்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டு வந்து சிபிசிஐடிகளை கொடுத்து, இப்ப சிபிசிஐடி இடைக்கால அறிக்கை, குவார்டர் கால அறிக்கை, புல்கால அறிக்கை ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஆகவே இதுல எங்களுக்கு சமாதானம் இல்லை, கண்டுபிடித்தாக வேண்டும். இது உண்மை உலகத்துக்கு உணர்த்தப்பட வேண்டும். அதை இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதல்வருக்கு நன்றி. ஆனால் அதே நேரத்தில் அதை தெரிந்து கொள்ள அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் அதுல வந்து முழுமையான உண்மையான, நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்சிக்கு வந்த பின்னால் சசிகலா விசாரிக்கப்பட்டார், திருமதி வி கே சசிகலா என்கிற சின்னம்மா. ஆனா ஏன் எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கப்படவில்லை என்கிற கேள்விதான் என்னுடைய முக்கியமான. அது காமன் ஆர்டர்ல அக்யூஸ்ட் ரெண்டு பேர் போட்டதுலயே இருக்கு, 10வது இடத்துல இருக்காரு விசாரிக்கப்பட வேண்டியவர். அதை விட்டு வச்சுட்டு பேசினா என்ன பண்றதுங்க? ஏங்க
இதில் இந்த இடைக்கால அறிக்கைக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு புதிய அப்டேட்டுன்னு சொல்லலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிரீன் வேஸ்ட் சாலை அந்த செல்ஃபோன் டவர்லேருந்து ஒரு 4 எண்கள் சிக்கியிருப்பதாக சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? அது ஒரு நான்கு எண்களுக்கு சிக்குது கிரீன் வேஸ்ட் சாலையில் இருந்தேன்னா, அப்பொழுது சீஃப் மினிஸ்டர் அவர் தானே, அவர் தானே கம்யூனிகேஷன்ல இருந்திருப்பார் ஹோம் மினிஸ்டரா, அவரோட என்னதான் இருக்கு, ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவர் எப்பயும் அவரோட போன்ல இருந்து அதிகமா பேச மாட்டாரு. அவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆனாலும் பக்கத்துல வச்சிருக்க உதவியாளர், ஒரு பையன், சின்ன பையன் இருப்பான், இன்னொருத்தர் இருப்பான், அவன் போட தான் யூஸ் பண்ணி பேசுவார். அவர் ரொம்ப சாமர்த்தியமா பண்றதா நினைச்சுக்கிட்டு அவர் முதலமைச்சர் ஆனதுல ஒரு சமயம் இந்த கொடநாடு கொலை வழக்கு சம்பந்தமா ஏதாவது எல்லாரும் சந்தேகப்படுறாங்களே, அது மாதிரி இந்த போனையே யூஸ் பண்ண மாட்டார். அவரோட போன் நம்பரை யூஸ் பண்றது 2-3 பேர் தான் யூஸ் பண்ண முடியும். அவருடைய வீட்டில் இருக்கவங்க மற்றவங்க இருக்கணும், மீதி எல்லாமே அந்த உதவியாளர் இருக்க போன் நம்பர்ல தான் பேசுவார். நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஜிபி ராஜேந்திரன் டிஜிபி இருக்கும்பொழுது பேசிட்டு இருப்பார். அவரோட எனக்கு தெரியும், எல்லாத்தையும் இழுங்க சார்ன்ற யாரா இருந்தா என்னங்க இருக்கு. முன்னாள் டிஜிபி என்ன கொம்பு முளைச்சிருக்கா விசாரணையில, ஹோம் செக்ரட்டரி என்ன கொம்பு முளைச்சிருக்கா, எடுத்து வந்து நிறுத்துங்க சார். எல்லாரும் அன்னைக்கு நடந்தது என்ன, எல்லாமே டிஸ்கஷன் நடந்திருக்கும்ல, அவ்வளவு பெரிய கொலை நடந்திருக்க உள்ளார, கொலை நடந்திருக்குல்ல உள்ளார, அப்ப இதெல்லாம் நடக்காதா மார்ஷல்? நாடு பூரா பத்திட்டு இந்த செய்தி பத்திட்டு எரியுது இல்ல, உடனே கேட்கணும்ல என்ன நடந்தது ஏதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பாங்கல்ல. ஏன் விசாரிக்கப்படுவதில்லை சிலர் என்பதுதான் புகழேந்தியனுடைய ஐயப்பாடும் கேள்வி. இதற்கு அரசும் விசாரணை இந்த அதிகாரிகளும் தான் பதில் சொல்ல. உங்கள் தரப்பை சார்ந்த வைத்தியலிங்கம் அவர்களுடைய சட்டமன்றத்தில் அவர் கேட்ட கேள்விக்கு கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த உயரத்தில் இருந்தாலும் குற்றவாளிகளை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நம்பிக்கையை தரலையே அதெல்லாம் உங்களுக்கு? எத்தனையோ கேட்டுட்டு தான் இருக்கோம், யாரெல்லாம் கேட்கல சொல்லுங்க பாவோம், எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்கோம். அவரே முன் வந்து நாட்டு மக்களுக்கும் அஇஅதிமுக தொண்டர்களுக்கும் எல்லாருக்கும் பதில் சொல்லுவோம்னு கூட சொல்லியிருக்காரு முதல்வர். தேர்தல் நேரத்தில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எல்லாம் பேசியிருக்காரு. அது அல்ல, ரிசல்ட் இல்லையா சார், எக்ஸாமினேஷன் எழுதியாச்சு. இந்த டிஎன்பிசியில் பண்ணா பாருங்க, 2 வருஷம் வரைக்கும் ரிசல்ட் கொடுக்காம வச்சிருந்தானே 2-3 வருஷம். அது மாதிரி ரிசல்ட் வர மாட்டேன், என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க கேட்டு. அதனால என்ன கேட்டதால என்ன, கேள்வி கேட்பது எங்கள் கடமை, கேட்டோம். ஆகவே ரிசல்ட் வேணுமே. குற்றவாளி பக்கத்திலே உட்காந்துருக்கானே பிடிக்க முடியலையே, அது இல்லை கஷ்டமா இருக்கு. சட்டமன்றத்தில் இருக்கை தொடர்பான விவகாரத்தில் மீண்டும் ஒரு பெரிய சண்டையை போட்டுட்டு அவை காவலர்களால் இன்றைக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். எப்படி பார்க்குறீங்க? அவங்க சொல்றது கொஞ்சம் லாஜிக்காக தானே இருக்கு. கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க திரு ஓ பன்னீர்செல்வத்தை, ஆர்பி உதயகுமாரை போட்டுட்டாங்க, அதை சபாநாயகரும் ஒத்துக்கிறாரு. அப்ப நியாயப்படி பார்த்தா அவருக்கு பக்கத்துல தானே ஆர்பி உதயகுமார் உட்காரணும். அறிவுக்கே சம்பந்தம் இல்லை. தலைவர் பாடினார், அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இருக்க கொஞ்சம் ஆற்றலும் அறிவும் படிச்சதும் வீணா போயிடும் மார்ஷல். உங்களுக்கு எனக்கும் இந்த முட்டா பசங்களை பத்தி பேசுனீங்கன்னா, அதாவது சட்டத்துல இல்லாத ஒண்ண 10வது கான்ஸ்டிடியூஷன் 10வது ஷெட்யூல்ல வர்றது, அந்த நடைமுறையில் இருக்கிறது படி துணை எதிர்கட்சி தலைவர் பதவியே இல்லை மார்ஷல். இது நீங்க போய் 4வது 5வது கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு பாடம் எடுத்தா கூட புரிஞ்சுக்குவாங்க. அப்படின்னு ஒரு பதவி இல்லை. நீங்க உங்க கட்சியில உண்டு பண்ணிக்கிட்ட பதவி சார், உங்க வீட்டுல மார்ஷல்னு கூப்பிடுறீங்க, உங்க வீட்டுல செல்லமா உங்களை ஜோசப்னு கூப்பிடலாம், ராஜான்னு கூப்பிடலாம், அவ்வளவுதான் உங்க வீட்டுல பண்ணிக்க முடியும். பதிவேட்டுல என்ன இருக்கோ பேரு, எசட்ல அந்த பேர் வேற, அதுதான் ஸ்கூல் சர்டிபிகேட்ல இருக்கும், மத்த இடத்துல இருக்கும். இது சிம்பிளா புரிஞ்சிக்க வேண்டிய சட்டம். இந்த மரமண்டையில ஏறாம 1 தடவை கொடுத்த, 2 தடவை கொடுத்த, 3 தடவை கொடுத்த, லவ் லெட்டர் கொடுத்து சக்சஸ் ஆகலன்ற மாதிரி 4 லெட்டர் நாங்க கொடுத்தோம், ஒன்னும் நடக்க மாட்டேன்னு. எப்படியா ஒரு துணைத் தலைவர் எதிர்கட்சி தலைவர் பதவிய சபாநாயகருக்கு எங்கேயா அதிகாரம் இருக்கு, எங்க உருவாக்க முடியும்? அவர் கேட்கிறாரு சபாநாயகர், நான் எப்படிங்க உருவாக்குறது, எப்படிங்க நான் வந்து அங்கீகரிக்க முடியும்? அது சட்டத்துல இல்லைங்க, 10வது ஷெட்யூல்ல படி அது இல்லைங்க, இல்லாததை எப்படிங்க பண்ண முடியும்? உங்களை எதிர்கட்சி தலைவரா நீங்க வந்து ஓ பன்னீர்செல்வம் என்கின்ற ஒருங்கிணைப்பாளர் ஒத்துக்கிட்டு லெட்டர் கொடுத்தத கொண்டு வந்து கொடுத்தீங்க, நான் ஏத்துக்கிட்டேன். இப்ப அவரையே பக்கத்துல உட்கார வைக்கணும்னு சொல்றாரு அவரு, என்ன நியாயம்? இதை யாரு எதிர்கட்சி தலைவர்னு அதிகாரத்தை கொடுத்தது யார் தெரியுமா மார்ஷல்? ஒருங்கிணைப்பாளர் கொடுத்த கடிதம், ஒருங்கிணைப்பாளர் ஒத்துக்கிட்டதாலதான் இந்த கடிதம் ரிலீஸ் ஆச்சு அன்னைக்கு. ஏதாவது ஒரு அறியா நாட்டுல வந்துங்க, என்ன அதாவதுங்க, ரொம்ப கேவலமா இருக்கு.
சாப்பிட்டு வெளியில வந்து அந்த சாப்பாடு போட்டவன குறை சொன்ன மாதிரி இல்ல. இது எவ்வளவு கேவலமான மனிதர்கள் நாட்டில் வளர்றாங்க. அன்னைக்கெல்லாம் சண்டை, தனபால் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த, மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவரை நம்ம பொதுவா வச்சிருவோம், சண்டை வேணான்னு கூட அண்ணன் சொல்லி பார்த்துட்டாரு. தனபால கேளுங்க, இன்டர்வியூ பண்ணுங்க, அவரும் ஒத்துக்கிறாரு. அப்ப கூட உடல இவனுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லாம் பரதநாட்டியம் குச்சிப்புடி எல்லாரும் ஆடி கீடி அந்த தலைமை கழகத்துல கலாட்டா பண்ணி, எங்க அண்ணன் தான் பெரிய வல்லுநர், இவர் தான் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சவரு, ஆகவே இவர் இருந்தா தான் சரியா வரும்னு சொல்லி இந்த முட்டாப்பாயில செலக்ட் பண்ணி இங்க உட்கார வச்சுட்டு உள்ளார நாலு தடவை லெட்டர் கொடுத்த, மூணு தடவை லெட்டர் கொடுத்தனா சட்டத்துல இல்லாததை கொடுத்துருவாரு சபாநாயகர். அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார் சபாநாயகர், நீங்க நான் வந்து உண்மையைதான் பேசுவேன், எவனுக்கு இந்த இந்த எவனாச்சும் கமெண்ட்ஸ் போடுவான் அவனை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை, 95% புகழேந்தியும் மார்ஷலும் உட்காந்து பேசினா நியாயமா இருக்கான்னு போடுவான் எனக்கு தெரியும். நான் ஒரே கேள்விதான் கேட்டார் அவர், தப்போ நியாயமோ? 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொறடா உத்தரவை மீறி அரசை கவிழ்க்க வாக்களித்தார்கள் இல்ல, அவங்களை எப்படி உள்ள வச்சுட்டு இருந்தீங்க நீங்க, அப்புறமா ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேட்டாரு. நான் வர பாயிண்ட், அப்ப ஏன் வச்சுக்கிட்டாரு பழனிசாமி? அவர் முதலமைச்சரா நீடிக்கணும், அப்ப கோர்ட்ல பேருக்கு ஒரு கேஸ போட்டு அண்ணன் பன்னீர் செல்வம் வேணும்னு கையில காலில் விழுந்து அதை அனௌன்ஸ் பண்ண சொல்லி எதிர்கட்சி தலைவரை பண்ண மாதிரி முதலமைச்சரா கொஞ்ச காலம் தள்ளிட்டு போனீங்க. அப்போ அவர்கள் 11 பேர் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது தானே உண்மை, அதுதானே வழக்கு? அப்போ அது மாதிரி வந்தா நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றாரு இந்திய சபாநாயகர். எல்லாருமே ரெட்டையிலதாப்பா ஜெயிச்சிங்க, நீங்க என்ன வேற சின்னத்திலேயே ஜெயிச்சு வந்தீங்க? அந்த ரெட்டையிலையும் கையெழுத்து போட்டிருக்கவர் ஓ பன்னீர் செல்வம், கையெழுத்து போடுறதுக்கு தகுதி இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னத இன்டர்வியூனரா என்ன மாதிரி கேஸ்ல வந்தாரு 2017 கேஸ்ல தேர்தல் கமிஷனுக்கு முன்னாடி. நானு கேசிபி எல்லாம் இருக்கோம், பழனிசாமி எல்லாம் அந்த கேஸ்ல, அந்த கேஸ் மதுசூதரன் சைடு போச்சு, அண்ணன் தான் கூட இருக்காங்க ஓபிஎஸ், இவரு செம்மலை இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வழக்கில் இவர் இன்டர்வியூனர் பழனிசாமி கேஸ்ல இல்ல, மனுதாரராகவும் இல்ல, அது போட்டு சக்சஸ் ஆச்சு இல்ல, அவங்க சைடு இல்ல, டிபெண்டாவும் இல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன், நீ இன்டர்வியூனரா உள்ள வந்து இம்ப்ளீடிங் பண்ணதே இவர் தப்பு, ஓபிஎஸ் அண்ணன் பண்ண தப்பு. முட்டாப்பாயில எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காரு. அவனை சைன் பண்ணி உள்ள அதிகார முதலமைச்சர்னு எழுதி கொடுத்து சைன் பண்ணி அதுல சேர்த்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்ண வச்சதே இவர் தாங்க. தப்பையே நாங்க தாங்க பண்ணணும், அட்மிட் பண்ணிக்கிறான். உனக்கு ஒரு வாழ்வு கொடுத்தா இவன் பக்கத்துல உட்காருவார், எப்படி உட்காருவாரு பழனிசாமி மாரசன்? ஒரு திருடன் ஒரு போலீஸ் உயர் அதிகாரியோட எப்படி பக்கத்துல உட்கார முடியும்? உட்கார வச்சு பாருங்க, நம்ம ஊர்ல ஒரு கேடி ரவுடி லிஸ்டட் ரவுடி கேடி எல்லாம் கிடைக்கும், அவரை திடீர்னு கூப்பிட்டு அந்த ஊர்ல ஒரு இன்ஸ்பெக்டர் பக்கத்துல ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி உட்கார வச்சு பக்கத்துல உட்கார வைங்க, அவன் நேரம் உட்காடுறானா நான் பாத்துறேன். ஒன்னும் முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கணும், இல்லாட்டினா கையெல்லாம் உதறும், கால் உதறும், பிபி ஏறும். உள்ள வரும்போது 80-120 கரெக்டா இருந்துச்சான், வெளியில போகும்போது பாத்தீங்கன்னா 100ல இருந்து 170 வரைக்கும் போயிருக்கு, மனுஷன் வெடிச்சிருவான் அந்த அளவுக்கு பிபி ஏறுது. அந்த அளவுக்கு பிபி பக்கத்துல முகத்தை பார்க்க முடியாது, ஐயோ இவருக்கு துரோகம் பண்ணமே இவர் முகத்தை எங்க திரும்பி பாக்குறதுன்னு அலறாரு அவர். அவரு போய் பக்கத்துல உட்காரவை பக்கத்துல உட்காரவைனா ஒரே டென்ஷன், என்ன பண்றதுன்னு புரியல, வேற எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம துரோகம் பண்ணோம், சசிகலான்ற சின்னம்மாவுக்கு முதுகுல குத்துறோம், அவங்கள அப்புறம் பாக்குறதே இல்லை, நம்ம போட்டோ கூட பாக்குறது இல்ல. ரெண்டாவது நேரா இவரை கூப்பிட்டு வந்து உள்ள வச்சு 4 ஆட்சியை நடத்திக்கிட்டோம், இவரை டம்மியா வச்சிருந்தோம் அண்ணா டெப்டி சீஃப் மினிஸ்டர் போட்டு பிஜேபி பஞ்சாயத்து பண்ணிச்சு, அந்த பேச்சை கேட்டு ஏமாந்து வந்துட்டாரு, இவரையும் முதுகுல குத்துறோம், மூணாவது பிஜேபியும் குத்திட்டோம். இப்ப நம்ம ஏமாத்தி துரோகம் பண்ண ஆளுங்கள்லாம் முன்னாடி உட்காந்தா நம்ம எப்படி முகத்தை அவங்கள்ட்ட காமிக்க முடியும், அவங்க முகத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும்? இதுதான் பழனிசாமி பிரச்சனையா அவரது. இது சொல்லுவான் பழமொழி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அவனுடைய மனசாட்சியை கொன்னுடுன்னு சொல்லுவான், அந்த மனசாட்சிக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறார், அதனால உட்கார முடியாதுங்கிறார். நேற்று கூட ஒரு பேட்டியில சொன்னேன் நான், அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு மார்ஷல், நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா, ஓபிஎஸ் அண்ணன் வர்றதுக்கு முன்னாடியோ வெளியில போகாததுக்கு முன்னாடியோ என்ன அவர் ஏமாந்தாருன்னா, இப்படி இப்ப ஏமாந்து விட்டாரு பாருங்க எல்லாத்தையும், அது மாதிரி ஏமாந்தாருன்னா அந்த சேரை தூக்கிட்டு உதயகுமார் வெளியில ஓடிடலாம், அசம்பிளிக்கு வெளியில போய் போட்டு உட்காந்துக்கலாம். இந்த சட்டத்துல இடையில தம்பி, வாடலாவை அதிகாரம் படைத்த சபாநாயகர்
எடுக்கிறது தான் முடிவு இருக்கை சம்பந்தமா, அதை அவர் ஓபனா சொல்லிட்டாரு. ஆகவே அந்த இருக்கையை விட்டு பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முகத்தை பார்க்க முடியாது. அண்ணன் ஓபிஎஸ் காலை மாத்திரவே பார்த்திருக்க முடியும். அந்த இந்த இந்த சட்டமன்ற தொடர் முடிகிற வரைக்கும் ஓபிஎஸ் அண்ணன் காலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். வழி இல்லை, ஏதாவது மனசாட்சி உறுத்துச்சுன்னா காலை தொட்டு கும்பிடலாம். ஒரு பக்கம் சட்டமன்றத்தில் இப்படி போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நீதிமன்றம் சமீபத்தில் இந்த தேவர் தங்க கவசம் அந்த விவகாரம் தொடர்பாக அந்த உரிமையை திண்டுக்கல் சீனிவாசனுக்கு கொடுத்துட்டாங்க. பின்னடைவு இல்லையா அவங்களுக்கு? நேத்தி சார் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி சொல்லிடுறேன், அதை நியாயப்படுத்தி. அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இதெல்லாம் வரும்பொழுது தலைவர் பாட்டு தான் ஞாபகம் வரும், மார்ஷல். நானல் போல வளைவதுதான் சட்டம் ஆகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர்கள் பட்டம் வேண்டுமா, அது மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் போட்டு பாட்டு சூப்பரா வரும். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. கர்ப்பத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா, நீதி என்றும் நேர்மை என்றும் தலைகுனிய வைப்பதா அப்படின்னு ஒரு பாட்டு ஒரு கேட்டிருக்கீங்களா? உண்மையை வைப்பதா அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அதை போட்டு கேட்டுக்குவேன். இந்த மாதிரி வழக்குகள்லாம் வர்றப்போ அப்படி போற மாதிரி நேற்று என்ன நடந்ததுன்னா, கோர்ட்ல அங்க அவங்க சைடு ஆஜரானது தேவர் கூட்டமைப்பு சபைய பசுமுனையா தேவர் கூட்டமைப்பு தரப்புலையும் லாயர், எங்க தரப்புல லாயர் போக முடியலன்னு ஒரு நாள் தேதி கேட்ட முடியல. அங்க தேர்தல் பிரிவு செயலாளர் அருமைக்குரிய சுப்ரத்தன் அங்கே போயிருந்தாரு, அவர் எடுத்து சொல்லியிருக்காரு ஒரு நாள் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி. அது இல்லாம அந்த டெல்லியில போட்ட கோர்ட்ல டிஃபெக்டிவ் இருந்ததா பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது. இது நார்மலா நடக்கிறது, ஒரு கேஸ் போட்டீங்கன்னா இப்போ எந்த கூட ஒன்று பெண்டிங் நிற்கிது ஹைகோர்ட்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கேஸை போடுறோம், அதில் சில டிஃபெக்டிவ்ஸ் இருக்கும், அதை எடுக்கணும். எடுத்து அந்த செக்ஷன்ல என்ன பண்ணுவான், இதை சரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த தவறுகளை சரி பண்ணி திருப்பியும் ரீரெப்ரசியேஷன் திருப்பி கொண்டு போய் மறுபடியும் பண்ணணும். இது நார்மல் ப்ரொசீஜர். இது அங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதையே காரணமா சொல்லி இந்த அப்பீல் இன்னும் ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா அந்த ஜட்ஜ் ஒத்துக்கிறாரு. அதை வந்து சொல்றதுக்கு அதுதான் சொன்ன, நானை போல் நானல் போல வளைவதுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமான்னு சொல்லி சொன்னேன். அதை ஒத்துக்கிறாரு ஜட்ஜும். ரெண்டு நாள் கழிச்சு அது ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாங்களே உள்ளார, அந்த டிஃபெக்டிவ் சரி பண்ணி கொடுத்த பின்னாடி அப்புறம் அந்த கேஸ் உயிர் வந்துடாத. இப்ப எந்த அடி, அதாவது போன தடவை பசும்பொன்னையாவிற்கு தேவர் பெருமான் பசும்பொன்னையாவுக்கு அங்க வந்து அதிகாரிகள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை எடுத்துட்டு போய் நீங்க தான் அதை வந்து இந்த கவசத்தை அணிவிக்கணும்னு உத்தரவு போட்டீங்க, நியாயமா இருந்துச்சு. அந்த ஸ்டேட்டஸ் கோவே இருக்கட்டுங்கன்ற கோர்ட்ல வந்து பொய்ய சொல்றாங்க, அதை வந்து அந்த நீதிபதி ஏத்துக்கிறார். அது அப்பீல் போலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. யூ ஆல் தி ரைட்ஸ் டு மூத் அப்பீல் வென் தட் த ஜட்ஜ் ஹவ் நாட் அப்ளைடு த மைண்ட் தென் யூ ஹவ் த அப்பலண்ட் அத்தாரிட்டி டு அப்ரோச். அதனால வந்து அது வந்து தவறான ஒன்று இல்லையா? விடுங்க சார், இந்த கோர்ட்டெல்லாம் பார்த்து பார்த்து நமக்கும் ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. இதெல்லாம் நினைச்சா, அதாவது சின்ன சின்ன காரணங்களுக்காக ஒரு தீர்ப்புகள் வழங்கப்படும் பொழுது எங்கே செல்வது என்பது தான் பெரிய கேள்விக்குறியாக. கடந்த முறை இது மாதிரி சிக்கல் வந்தப்போ வங்கி நிர்வாகமே ஒப்படைச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில காரணத்தினால அங்கே போகலை. இந்த முறை திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கே கிடைச்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போவார்னு எதிர்பார்க்கலாமா? ஐயோ, திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லாதீங்க, லூசுக்கிட்டு கிடைச்சிட்டு இருக்கு. பைத்தியக்கார மாதிரி எங்கள் அம்மா வந்து இட்லி சாப்பிட்டாங்க, வடை சாப்பிட்டாங்க அவனு சொல்றது, அப்புறமா மேடையில் ஏறி நின்றுட்டு நான் சொன்னதெல்லாம் தப்புங்க, உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்ற ஒரு கைக்கு போயிருக்கு. அதோட மாத்திரம் கிடையாது, எப்படியாவது எப்பாடுபட்டாவது பெண்களை எல்லாம் முன்று திரட்டி எல்லா வாக்காளர்களையும் வாக்குகள்லாம் சேர்த்து மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வராக MK ஸ்டாலின் முதலமைச்சர் தொடர்வதற்கு அரும் பாடுபடுவோம்னு சொன்ன ஒரு லூசு பாக்கெட்டை போயிருக்கு. மேடையிலே ஒருத்தன் ராஜன் செல்லப்பா உட்கார வச்சுட்டு இரங்கல் தீர்மானம். இல்ல சார், தேவர் சமூக மக்கள்லாம் ஒரு திருப்தியோட இருக்க மாட்டாங்களா சார்? இங்கதான் வந்தீங்க, அழகா வந்தீங்க. நீங்க முதல்ல கேட்டீங்க, நான் கடந்து போன எனக்கு நினைவில் இருக்கு. ஐயா வர சொல்லுங்க, கண்டா வர சொல்லுங்க, பார்த்தா எடுத்து சொல்லுங்க. ஏன் ரெண்டு மூணு தடவையா வரமாட்டேன்றாரு, உடம்பு சரியில்லை. இருக்காங்க தேவ சமூக பிரதிநிதிகளாக திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு, செல்லூர் ராஜு இருக்காரு. போன தடவை மெட்ராஸ்ல போய் தேவர் சிலைக்கு மாலை போட்டார்ல, அப்ப அங்க போன உதயகுமார் உள்ளே உடலையே கலாட்டம் நடத்துத
அங்க தஞ்சாவூரை சேர்ந்த எனது அருமை சகோதரர் அங்க பிடிபிடின்னு பிடிச்சிட்டாரு அவரா கண்ணா பண்ணு வயா வெளியில இங்கிருந்து என்ன யோகித்து இருக்கு உங்களுக்கு போடுறதுக்கு தேவரையா முன்னாடி வந்து நிக்கிறீங்க எல்லாம் திருடுங்க நீங்க போட்டே போயா எதுவும் பேசாதீங்க என்ன ஓனர் உதயகுமார் வெளியில அங்க பெரிய இந்த பழனிசாமி பேரை கேட்டாம கலவரம் மூடுற அளவுக்கு இருக்கு சார் அதை கோர்ட்ல சொல்லியிருக்காங்க லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்னு சொல்லி அதையும் கோர்ட் எடுத்துக்கல போறதுக்கும் பயம் அங்க தென் தமிழ்நாடு உள்ளார இந்த துரோகியா பார்க்கின்ற பழனிசாமி போய் வர்றதுக்குள்ளார போலீஸுக்கு போதும் போதும் போயிடுமாரு செல் போலீஸே அட்வைஸ் பண்ணது போகாதீங்க சார் அங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா சமாதானமா சர்வசாதாரணமா எடுத்துக்கிற மக்கள் இருக்கின்ற இடம் இல்லை அவர்கள் எதையும் தென் தமிழ்நாட்டுலதான் சார் மாநாட போட்டு பெரிய மாநாட போட்டு காட்டினாங்க சார் அது என்ட்ரன்ஸ்ல ஊசி போன சாப்பாடை வச்சுக்கிட்டு ஒரு மாநாட்டை போட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு என்னத்துக்கு மாநாடு என்ன தீர்மான மாநாடு எதற்காக மாநாடு ஏன் மாநாடு என்னத்துக்கு நாங்க திருச்சியில மாநாடு போட்டோம் ஓபிஎஸ் ஏற்பாடு பண்ணி மாநாடு நடத்தினாரு அவர் தலைமையின் உடனே இவர் போய் அங்க போடுறாரு மாநாடு என்ன மாநாடு எதுக்கு மாநாடு உனக்கு இத்தனை ஆண்டு காலமாக முதலமைச்சராக இருந்த பொழுது மாநாடு நடத்த யோகியது இல்லையா உனக்கு நாங்க திருச்சியில மாநாடுன்னு நீ அங்க மாநாடுன்ற அதாவதுங்க தென் தமிழகத்துள்ளார வர சொல்லுங்க கண்டா வர சொல்லுங்க போட்டு அந்த மக்கள் எதிர்ப்பு என்னன்னு தெரியும் அது நடக்கும் வேற வழி இல்லை அது நான் காரணம் இல்லை நான் எதையும் தூண்டி விடவும் இல்லை நான் கண்ணால பார்த்தது நான் அண்ணன் ஓபிஎஸோட போய் இறங்க முடியாத சூழ்நிலை நாங்களும் நிர்வாகிகளும் போயிருந்தோம் அவ்வளவு கூட்டத்தின் நடுவில் மக்கள் வெள்ளத்தில் மிதந்து சென்றார் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த புடவைகள் ஆயிரக்கணக்கில் கட்டிட்டு இருந்த லேடிஸ் எதிரில் ஊர்வலமா வராங்க அவங்க அத்தனை பேரும் ஐயா உங்களுக்கு தான் சப்போர்ட்னு கை காமிக்கிறாங்க ஓபிஎஸ் அண்ணனுக்கு அதை கண்ணில் பார்த்தவன் நான் ஒரு 100 பேர் வாழ்க ஓபிஎஸ் கத்தனா 1000 பேர் ஒழிங்க எடப்பாடி பழனிசாமின்னு கத்திருப்பாங்க இதுதான் உண்மை எனக்கு கண்ணால பார்த்தேன் நான் இவ்வளவு பெரிய எதிர்ப்பா ஒரு மனிதனுக்கு அப்படின்னு ஆகவே தொடர்ந்து துரோகத்தை ஒரு சமுதாயத்திற்கு 10.5% கொண்டு வந்து செய்தவரை அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் நான் ஜாதி புத்தி பேசுறதுக்கு தேவையில்லை எப்படி பாப்பான்றீங்க நீங்க எப்படி மற்ற 87 வகுப்பினரும் ஒப்புக்கொள்கிறார்கள் அங்கே இருப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து நிக்கிறான் போ அடிச்சா வாங்கிக்கோ எனக்கு என்ன இருக்கு ஆகவே வீம்புக்கு சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் வழக்கு மன்றத்தை நாடவில்லை இன்றைய காலகட்டத்தில் வேறு வழியில் அன்னைக்கு எந்த வழக்கு மன்றத்துக்கு போனார் தலைவர் எந்த வழக்காடு மன்றத்திற்கும் போய் நிற்கவில்லை மக்களிடத்திலே போனார் அதான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் தூக்கி எறிங்க நான் வாங்க போவோம் மக்கள்கிட்ட போவோம் நம்ம அப்படின்னு போவோம் மக்கள்கிட்ட போவோம் ரோடு ரோடா போவோம் தொகுதி தொகுதியா போவோம் அடுத்த மாநாடு கோயம்புத்தூர் அறிவிச்சிருக்கோம் அங்க போவோம் ஆகவே இந்த இந்த சட்டங்களை எல்லாம் ஏற்றுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தேர்வு செய்வது மக்கள் சக்தியே மாபெரும் சக்தி அதுதான் இறுதி முடிவெடுக்கும் ஆகவே இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க போலான்னு முடிவு பண்ணி தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் நாங்களும் தேர்தல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ மார்ஷல் எல்லாத்துக்கும் முடிவு வந்துடும் நிரந்தரமான தோல்வி தொடரும் பொழுது அரசியல் சமாதி எடப்பாடி பழனிசாமிக்கு கட்டப்படும் சும்மா சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க நன்றி சார் ரொம்ப நன்றி நீங்க என்னன்னா இப்ப பிடிச்சது மார்ஷல்கிட்ட இப்ப திடீர்னு நீங்க பேசிட்டு வரும்போது கரெக்டா நீங்க அந்த தேசியமும் தெய்வமும் எனது கண்கள் என்று சொல்லி ஒரே நேரத்தில் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் நின்று வெற்றி பெற்று அதுக்கு பின்னாடி தனது சொத்துக்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்து நேதாஜியினுடைய சீடராக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய சீடராக வாழ்ந்து மறைந்து மக்கள் எண்ணங்களிலே மனங்களிலே தெய்வமாக கருதக்கூடிய அந்த தேவரையா வழக்கை பத்தி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது யாராலையும் கஷ்டமா இருக்கும் நான் உங்களுக்கு நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஆகவே சில நேரத்திலே தேவையில்லாத தீர்ப்புகள் அது இது இது ஒரு காரணம் காட்டி அந்த தீர்ப்பு வந்திருக்கு அதை எடுத்துட்டு அப்பீலுக்கு போகலாம் அதை எங்க சட்ட ஆலோசகர்களுக்கும் அண்ணன்கிட்ட சொல்லி முடிவு பண்ணணும் அதை கேட்டதற்கும் நன்றி அந்த இருக்கையை பற்றி கேட்டதற்கும் நன்றி உதயகுமார் எடுத்துட்டு வெளியில ஓடி போய் அந்த சேர் போட்டு உட்காந்தாலும் நடக்குமே தவிர கான்ஸ்டிடியூஷன்ல பத்துல இல்லை என்பதை தெளிவுபடுத்த சபாநாயகருக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி பார்க்கின்ற நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் நன்றி சார் வணக்கம்